Hi friends, welcome to my channel Shree Views. இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஆஸ்டல் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், எனக்கு வீடியோ போட மோட்டிவாகவும் இருக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் விதவுட் எனி டிலே லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ நவ. சோ இப்போ நம்ம சிம்பிளான ஃபர்ஸ்ட் ஆஸ்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் ஏதாவது எந்த பார்ட்டிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்து பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. ஹேர் எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் கும் பண்ணிவிட்டு அதை அப்படியே பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த சைட் வந்து நம்ம ஒரு 2 ரோல்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம வேறு வேறு மாதிரி பண்ணும்போது இது நம்ம போத் வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் வேறு ஏதாவது நம்ம போட்டால் கூட இந்த மாதிரி போடலாம். இந்த ஹாஸ்டல்ஸ் சூட் ஆகும். ஸோ சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. ஹேர் எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து பின்னாடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நம்ம ரெண்டாகவும் போடலாம், மூணாகவும் போடலாம். நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் போடுறேன். இதெல்லாம் நம்ம கையிலே பண்ணலாம், சீப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக க்யூக்காக பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலு. ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். இது ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பண்ணிவிட்டு நம்ம பாட்டு காலேஜ் போகிறதா இருந்தாலும் போகலாம். நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணோன்னா நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு சூட் ஆகும். ஸோ ஒரு ஃபைனான லுக் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா இந்த இடத்துல ஒரு 2 ரோல் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நார்மலாக வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணியிருந்தோன்னா நம்ம ஹேர் வந்து காயணும் அப்படின்லாம் நம்ம இது பண்ணால் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஹேர் வந்து இந்த இடத்துல இப்படி விட்டுருக்கேன். இதை நம்ம வேணும்னா நம்ம கேர்ள் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். நம்ம இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பஃப் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து பஃப்புக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் தனியாக இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணியும் நம்ம பஃப் வச்சுக்கலாம். நான் நார்மலான பஃப் தான் வைக்கிறேன். ஸோ நம்ம டெய்லி வேறு நம்ம அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு நார்மலான பஃப்பு வச்சுட்டு அதை வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 சைட்லேயும் வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடும் வந்து ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு ஏதாவது பேண்ட் ஏதாவது போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஃப்ரீயாக கூட விடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய செகண்ட் ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து காலேஜ் போகும்போது ஆஃபீஸ் போகும்போதுலாம் அந்த மாதிரி போட்டு போகலாம். சும்மா ஃப்ரெண்டில் ஒரு பஃப் வச்சுட்டு சைடில் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3rd ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நீங்கள் வந்து பின்னாடி வந்து அப்படியே நம்ம லேசியான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. கட கடன்ட்டு நம்ம கையெலாம் வலிக்கும், அது பின்னிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ சேம் நம்ம இந்த சைடும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ரோல் பண்ணிக்கிறோம். ஸ்
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட தேர்ட் ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெலாம் கூட இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம மோஸ்ட்லி சீப்பே நம்ம யூஸ் பண்ண வேணாம், நம்ம ஃபிங்கர்ஸில் எடுத்து எடுத்து நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளே பண்ணிக்கலாம் செல்ஃபாக, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதிலே வந்து கீழே நாட் போட்டு காட்ட போகிறேன், பின்னி காட்ட போகிறேன். ஸோ இது நம்மளோட ஃபோர்த் ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கலாம். பின்னிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது நீங்கள் சாயும் போது முடி வந்து பிரேக் ஆகாமல் ஸோ சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட லாஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you on next video soon. Bye bye, take care.